கோவிட் மரணங்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிப்பு. தாளமுகம் வலுவடையும் அபாயம், இளைஞர்களுக்கு எச்சரிக்கை. நாடளாவிய ரீதியில் இடம்பெற்ற தொடர் குண்டு தாக்குதல், நீதிமன்றின் உத்தரவு. மாவீரர் நினைவுகூரல் தொடர்பில் முல்லைத்தீவு நீதிமன்றம் வழங்கியுள்ள அதிரடி உத்தரவு. குறிஞ்சக்கணி சம்பவம், கைதான கிண்ணியா மேயர். பண்டிகை காலத்தில் விதிக்கப்படும் கட்டுப்பாடுகள், வைத்தியர் ஹேமந்த கேரத் வெளியிட்டுள்ள விடயம். மீண்டும் பாடசாலைகள் மூடப்படும் அபாயம். இலங்கையில் பீதியை ஏற்படுத்தும் சிலிண்டர் வெடிப்புகள், அச்சத்தில் மக்கள். இலங்கையில் மேலும் 27 கோவிட் மரணங்கள் நேற்று பதிவாகியுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது. உயிரிழந்தவர்களில் 19 ஆண்களும் 8 பெண்களும் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய நாட்டில் இதுவரை கோவிட் தொற்றால் மரணித்தோரின் மொத்த எண்ணிக்கை 14,232 அதிகரித்துள்ளது. இதேவேளை கொரோனா தொற்று உறுதியான மேலும் 529 பேர் இன்று இதுவரை அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதற்கமைய நாட்டில் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 5,60,134 அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வங்காள விரிகுடாவில் கீழ் வளிமண்டல பிரதேசத்தில் ஏற்பட்டுள்ள குறைந்த அழுத்த நிலைமை சில மணித்தியாலங்களில் தாளமுகமாக மாறக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இன்றைய வானிலை குறித்து வெளிவந்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த அறிக்கையில் மேலும் தெரிவித்துள்ளதாவது, நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஓவா, சப்ரகமுவ, மத்திய மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் இணைய பிரதேசங்களில் சில இடங்களில் 85 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் மேகமூட்டமான வானிலையும் காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக காற்று வீசக்கூடும். மின்னல்கள் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர் என்றுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடையதான சந்தேகத்தில் கைது செய்யப்பட்டிருந்தவர்களை மீண்டும் விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இன்று மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற நீதிபதி ஏசிஎம் ரிஸ்வான் காணொலி மூலமாக மேற்கொண்ட விசாரணைகளின் போதே இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக காட்டான்குடி பிரதேசத்தில் கைது செய்யப்பட்ட சக்ரானின் சகோதரி உட்பட ஷியோன் தேவாலய தாக்குதலுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் 63 பேரையும் டிசம்பர் 9 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. கடந்த 21/4/2019 உயிர்த்த ஞாயிறு இடம்பெற்ற தாக்குதலின் பின்னர் சக்ரான் குழுவோடு தொடர்புடையவர்கள் என்று இவர்கள் ஹமாந்தோட்டை மற்றும் நுவர்லியா போன்ற இடங்களுக்கு பயிற்சிக்காக சென்றார்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் காத்தான்குடியைச் சேர்ந்த 65 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். அதேவேளை சஹ்ரானின் சகோதரி மற்றும் அவரின் கணவர் உட்பட 4 பேரை மட்டக்களப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். இரு ஒவ்வொரு வழக்குகளை கொண்டு 69 பேர் தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தனர். இறந்தவர்களை நினைவு கூறுவது மானிட பண்பு. தடை செய்யப்பட்ட அமைப்பின் உறுப்பினராயினும் அவ்வமைப்பின் கொடிகள் அடையாளங்களை பிரதித்துவம் செய்யாது இறந்தவர்களை நினைவு கூற முடியும் என முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அத்துடன் தடை செய்யப்பட்ட இயக்கத்தினுடைய நிகழ்வு ஒன்றாக நினைவுபடுத்தக்கூடியதாக நினைவு கூறல்களை மேற்கொள்ளாது இறந்தவர்களுக்கு பொதுவான நினைவுகளை நினைவு கூறல் மேற்கொள்ள முடியும் என மாவீரர் நாள் தடைக்கலவையை இன்றைய நாள் முல்லைத்தீவு நீதிமன்ற திருத்திய கட்டளையை ஆக்கி உத்தரவிட்டுள்ளது. கடந்த 17 மற்றும் 23 தேதிகளில் முல்லைத்தீவு மாவட்டத்தின் 7 போலீஸ் பிரிவுகளில் மாவீரர் நாளை நினைவுகூர வழங்கப்பட்டிருந்த மாவீரர் நாள் தடை உத்தரவுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சாந்தி ஸ்ரீஸ்கந்தராஜா, முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் துரைராஜா ரவிகரன், பிரதேச சபை உறுப்பினர்களான சீனராசா யோகேஸ்வரன், குகணேசன் மற்றும் அரசியல் செயற்பாட்டாளர் முல்லை ஈசன் ஆகியோர் சார்பாக சட்டத்தரணி கேசவன் சயந்தன் தலைமையிலான சட்டத்தரணிகள் குழா மூலம் நகர்தல் பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டது. திருகோணமலை கிண்ணியா குறிஞ்சாக்கணி தடகத்தில் படகு கவிழ்ந்து பாடசாலை மாணவர்கள் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் கிண்ணியா மேயர் கைது செய்யப்பட்டுள்ளார். கிண்ணியா குறிஞ்சாக்கணியில் நேற்று முன்தினம் மிதப்பு நீரில் படகு ஒன்று கவிழ்ந்து அதிலிருந்து 6 பேர் நீரில் மூழ்கியுழைந்தனர். மேலும் 20 அதிகமானோர் காயமடைந்துள்ளனர். முன்னதாக இந்த சம்பவம் தொடர்பில் 3 கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பண்டிகை காலங்களில் கட்டுப்பாடுகளை விதிப்பது தொடர்பில் இதுவரை கவனம் செலுத்தப்படவில்லை என சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் ஹேமந்த கேரத் தெரிவித்துள்ளார். நகர்ப்புறங்களுக்கு வெளியே கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக சுகாதார அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். இதேவேளை நாளாந்தம் தற்போது கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகமாக பதிவாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
பாடசாலை மாணவர்களுக்கிடையில் கோவிட் வைரஸ் பரவல் அதிகரித்தால் மீண்டும் பாடசாலைகளை மூட நேரிடும் என ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையின் வைத்தியர் சன்ன பெரிரா தெரிவித்துள்ளார். வைரஸ் பரவல் கட்டுப்பாட்டுக்குள் வந்தவுடன் பாடசாலைகள் முழுமையாக திறக்கப்பட்டது நல்ல விடயம் என்ற போதிலும் மாணவர்கள் மத்தியில் வைரஸ் பரவுவது மீண்டும் தலை தூக்கியுள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். நாட்டில் நாளாந்தம் தொடர்ச்சியாக 700 அதிகமான கோவிட் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அண்மைய காலங்களில் நாட்டின் பல பகுதிகளில் வெடிப்புச் சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. இந்த நிலையில் இன்று கொட்டாவா பனிப்பட்டிய பிரதேசத்தில் வீடொன்றில் வெடிப்புச் சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக கொட்டாவா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இன்று அதிகாலை இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் எரிவாயு கசிவு காரணமாக இந்த வெடிப்பு ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாகவும் வீடு பலத்த சேதங்களுக்கு உள்ளாகியுள்ளதன் வீட்டில் இருந்த இவருக்கும் காயம் ஏற்படவில்லை என காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த மாதத்தில் இது 4வது வெடிப்புச் சம்பவம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதேபோன்று கடந்த 4ஆம் தேதி வெலிகம கபரத்தோட்ட பிரதேசத்தில் அமைந்துள்ள உணவகம் ஒன்றில் எரிவாயு கொள்கலன்களில் கசிவு ஏற்பட்டு வெடித்ததன் காரணமாக இருவர் காயமடைந்தனர். கோவிட் மரணங்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிப்பு. தாளமுகம் வலுவடையும் அபாயம், இளைஞர்களுக்கு எச்சரிக்கை. நாடளாவிய ரீதியில் இடம்பெற்ற தொடர் குண்டு தாக்குதல், நீதிமன்றின் உத்தரவு. மாவீரர் நினைவு கூறல் தொடர்பில் முல்லைத்தீவு நீதிமன்றம் வழங்கியுள்ள அதிரடி உத்தரவு. குறிஞ்சக்கணி சம்பவம், கைதான கிண்ணியா மேயர். பண்டிகை காலத்தில் விதிக்கப்படும் கட்டுப்பாடுகள், வைத்தியர் ஹேமந்த கேரத் வெளியிட்டுள்ள விடயம். மீண்டும் பாடசாலைகள் மூடப்படும் அபாயம். இலங்கையில் பீதியை ஏற்படுத்தும் சிலிண்டர் வெடிப்புகள், அச்சத்தில் மக்கள்.